ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா மட்டன் ரான். அது வந்து மட்டன் தந்தூரின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் லெக்கு இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கீரல் வந்து போட்டாதான் இதோட மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். ஸோ அதுக்காக ஒரு நைஃப் எடுத்து நல்லா இதை கீறி விட்டுக்கலாம். நல்லா ஆழமாகவே கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா கீறி விடுங்க. திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கீறி விட்டுக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சுருங்க, அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப்பு தயிர். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தயிர் சேர்க்கறனால நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி. ஸோ அதுக்காக அப்புறமா லெமன் ஜூஸ், இது ஒரு 2 மீடியம் சைஸ் லெமன் இருக்கும் அதோட ஜூஸ். இதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த லெமன் ஜூஸும் இந்த கர்டோட இதுதான் இதில் இருக்கும். ஸோ அதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு அலுமினியம் ஃபாயில் சீட் இந்த மாதிரி கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேலே அந்த மட்டன் லெக் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படியே மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அவனுக்குள்ள வச்சுக்கலாம் அதுக்காக. ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் உள்ளே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே மசாலா எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இப்போது திருப்பி போட்டு அதே மாதிரி மசாலாலாம் நல்லா கோட் பண்ணிக்கலாம். கீரல் வந்து நல்லா டீப்பாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசால் வந்து உள்ளே இறங்கும். பாருங்கள், ஃபுல்லாக 2 பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா மசாலா எல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி கோட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுட்டு மறுநாள் கூட அவனுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிசிங்காக பேபி பொட்டேட்டோவும் சில்லியும் எடுத்திருக்கேன். இது வந்து தோலோடு அப்படியே வைக்கலாம். இது அதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ கழுவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கார்னிசிங்காக இந்த பொட்டேட்டோ எல்லாம் சுற்றி வச்சுக்கிறேன். Thank you.
மாதிரி எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதை கவர் பண்ணிக்கலாம். பாயில் ஷீட்டோடு அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. ஸோ மேரினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 hours இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். 3 hours அப்புறமா அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 350 degrees. இப்போ நம்ம ஒரு அவன் ட்ரேயில் கீழே அலுமினியம் ஃபாயில் சீட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இந்த மட்டன் லெக்கை தூக்கி அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே லைட்டாக நாம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இதுக்கு மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கூட ஊற்றி விடுங்க, அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லைனா நீங்கள் மேரினேட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு ஃபாயில் சீட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஆயில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதை கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளே வச்சிடலாம். அவனுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஒரு 45 minutes கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திருப்பி போடணும். ஸோ 45 minutes இது உள்ளேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 45 minutes ஆயிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதை வெளியில் எடுத்து வச்சு இதை நம்ம இப்போ திருப்பி போடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு மறுபடியும் அவனுக்குள்ளே வச்சிடுங்க. மறுபடியும் ஒரு 45 minutes கழிச்சிட்டு நாம் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 45 minutes ஆயிருக்கு. நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் கீழே ட்ரேயில் சேவ் ஆகிருக்கு பாருங்கள். இதை நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அவனுக்குள்ளே வச்சுடுங்க. ஸோ இதுக்கு ஒரு 45 minutes ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ ஒரு 2 hours ஆயிருக்கு, மறுபடியும் ஒரு 40 minutes. ஸோ இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்கள். அந்த ஜூஸி எல்லாம் வெளியில் வந்திருக்கு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் என்னென்னா அந்த லைட்டாக ஃபோர்க்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு குத்தி பாருங்கள் வெந்திருக்கான்னு. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 45 minutes இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 45 minutes வச்சிடலாம். இப்போது நாங்கள் மட்டன் வச்சு 2 hours ஆச்சு. இன்னும் லைட்டாக வேகாமல் இருக்கிறதுனால திரும்ப ஒரு 45 minutes வச்சுருக்கோம். ஸோ டோட்டலியாக நம்ம பார்த்தோன்னா 3 hours ஆகுது ஆகும் அந்த மட்டன் வேகிறதுக்கு. மட்டன் வந்து ஒரு மட்டன் பொறுத்து அது 3 hours ஆகலாம், இல்லை 2 hours கூட வெந்துடும். ஸோ நாங்கள் வந்து 3 hours வச்சுருக்கோம். ஸோ வாங்க நம்ம 3 hours கழித்து பார்த்துக்கலாம். இப்போ டோட்டலாக 3 hours ஆகிடுச்சு. இதை நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கை வச்சு டச் பண்ணிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நாம் இதை
பாயில் சீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ சூப்பராகவே வெந்திருக்கு பாருங்கள், குத்தின உடனே நல்லா உள்ளே போகுது, நல்லா வெந்திருக்கு. கறியுமே நல்லா வெந்திருக்கு. ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.